வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் பயிற்சி 2-3 இது வந்து 7வது வகுப்பு முதல் பருவ கணக்கு புக்கில் அளவைகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. இந்த பயிற்சியை பார்க்கலாமா? இதில் வந்து விடுபட்ட விவரத்தினை காண்கன்றிருக்கு. இதில் நமக்கு பாருங்கள், வரிசை எண் 1 உயரம் 10 மீட்டர், இணைப்பக்கம் ஏ வந்து 12 மீட்டர், இணைப்பக்கம் பி வந்து 20 மீட்டர் பரப்பளவு கேட்டிருக்கு. நம்ம இந்த கணக்கு பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிவகத்தின் பரப்பளவு போட்டுக்கணும். எழுதுங்க, சரிவகத்தின் பரப்பளவு. ஐ பெருக்கல் ஹைச் ஏ பிளஸ் பி சதுர அலகுகள். சரியா? பறை வந்து ஹைச் வந்து உயரம், ஏ வந்து இணைப்பக்கம் 1, 2. சரிதானா? இப்போ இதில் திரும்ப அரை போட்டு பெருக்கல் உயரம் நமக்கு எவ்வளவு? 10. ஆக ஏ எத்தனை? 12 பிளஸ் பி எத்தனை? 20. சரியா? அடுத்து பாருங்கள், அரை பெருக்கள் 10, இந்த ரெண்டையும் கூட்டிடணும். கூட்டினா 12 20 32. அடுத்து அரை பெருக்கள் இந்த 32 நம்ம என்ன பண்ணணும், 10 பெருக்கிடணும். பெருக்கினா எத்தனை வரும்? 320. ஆக பாருங்கள், 320/2. இப்போ நமக்கு விட என்ன வரும்? அடி கொடுங்க, 1 2 16 2 32. ஆக இந்த 0 160 சதுர சென்டிமீட்டர் இதான் நமக்கு எழுது வேட. சரிதானா? அடுத்த கணக்கு பாருங்கள், 2வது கணக்கில் நமக்கு உயரம் கொடுக்கலை, இணைப்பக்கம் ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, பரப்பளவு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்கள், இணைப்பக்கம் ஏ வந்து 13 சென்டிமீட்டர், இணைப்பக்கம் பி வந்து 28 சென்டிமீட்டர், பரப்பளவு 492 சதுர சென்டிமீட்டர். இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிக்கலாமா? இந்த கணக்கு எப்படி செய்யணும் பாருங்கள். சரிவகத்தின் பரப்பளவு நமக்கு கொடுத்துருக்கு. சரியா? பரப்பளவு சீக்கிரம் 492 சதுர சென்டிமீட்டர். எதெல்லாம் 492? அரை பெருக்கல் ஹெச், 13 பிளஸ் 28 சீக்கிரம் 492. அடுத்து பாருங்கள், அரை பெருக்கல் ஹெச், 41, ரெண்டையும் கூட்டியிருக்கோம், 492. இப்போ நமக்கு ஹெச் கண்டுபிடிக்கணும். ஹெச் சிக்கல்ட்டு 2 20.5, ஏன்னா இதில் பாதி 492/20.5 இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 24 சென்டிமீட்டர். ஏன்னா இது வந்து உயரம் சென்டிமீட்டர் அளவில் தான் நமக்கு வரும். சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு உயரம் கொடுத்துருக்கு 19 மீட்டர், இணைப்பக்கம் ஏ கொடுக்கல, இணைப்பக்கம் பி வந்து நமக்கு 16 மீட்டர் கொடுத்துருக்கு, பரப்பளவு 323 சதுர மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கோம்? இணைப்பக்கம் ஏ கண்டுபிடிக்கலாமா? அடுத்த கணக்கு எழுதலாமா? பாருங்கள், இப்போ வந்து சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு எத்தனை நமக்கு? 323 சதுர மீட்டர். சரியா? இது வந்து எது அப்படின்னா, 323 அரை பெருக்கல் ஹைச் ஏ பிளஸ் பி. சரியா? இப்போ நமக்கு வந்து அரை இருக்குது, ஹைச் இருக்குது, ஆனால் 16 பிளஸ் ஏ. சரிதானா? ஏன்னா ஏ பிளஸ் 16, ஏன்னா ஏ இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ சீக்வல்ட்டு 323/2 = 646. இந்த 646 வகுத்தல் உயரத்தால் வகுத்தால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 34. இப்போ வந்து நமக்கு 34 கழித்தல் 16 18. ஆக 18 மீட்டர் நமக்கு விட என்னது? 18 மீட்டர். அதில் சரிவகத்தில் பரப்பளவு
எவ்வளவுனா நமக்கு 360 சதுர சென்டிமீட்டர். இதில் வந்து அரை பெருக்கல் ஹெச் ஏ பிளஸ் பி, இதுதான் நமக்கு 360. இப்போ வந்து 360 இதோட அரை பெருக்கல் 16, 15 பிளஸ் நமக்கு பி கொடுக்கல. இப்போ பாருங்க, இதுக்கு இதுக்கு நம்ம அடி கொடுத்துக்கலாம், 2 2 16. இப்போ 360 வகுத்தல் 8 நமக்கு என்ன வரும், அடி கொடுத்தா நமக்கு பாருங்க 1 8 8 4 8 32. இதில் வந்து என்னது 40 இருக்குது, 5 8 40, ஆக 45. இப்போ நமக்கு வந்து பி சீக்குவல் டு 45 மைனஸ் 15, இதை ஏ கழிச்சிடணும், 30. ஆக நமக்கு விட என்னதுன்னா 30 சென்டிமீட்டர். ஆக 30 சென்டிமீட்டர் விட. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, இணைப்பக்கங்களின் அளவுகள் முறை 24 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் உயரம் 15 கொண்ட சரிவத்தின் பரப்பளவு. எல்லா அளவும் நம்ம கொடுத்தாச்சு, நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அந்த நம்ம வாய்ப்பாடு வச்சு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ரெண்டாம் கணக்கு பார்க்கலாம். சரிவகத்தின் பரப்பளவு எழுதிடுங்க. சரிவகத்தின் பரப்பளவு நம்ம அந்த வாய்ப்பாடு எழுதிடலாம், அரை பெருக்கல் கைட்ஸ் ஏ பிளஸ் பி கொடுத்து அரை. நமக்கு உயரம் கொடுத்துருக்கு, உயரம் எத்தனை, நமக்கு வந்து உயரம் வந்து 15, 24 பிளஸ் 20 பக்கங்கள். இப்போ அரை பெருக்கல் 15, 24 20 கூட்டி 44 போடுறேங்க. இப்போ அடி கொடுங்க 22, ஆக 15 பெருக்கல் 22 சீக்கிரம் விட வந்து 330 சதுர சென்டிமீட்டர். சரியா, இதான் நமக்கு விட. அடுத்து மூணாம் கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். பரப்பளவு 1886 சதுர சென்டிமீட்டர், உயரம் 26 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பங்களில் ஒன்றிய அளவு 84 மற்றொன்றின் அளவு. இப்போ இதில் வந்து ஒரு அளவு கொடுத்து மற்ற அளவு கேட்டாங்க, அதேமாதிரி நமக்கு இதில் கேட்டிருக்கு. இந்த கணக்கு செய்யலாமா? இந்த கணக்கு பார்க்கலாம். நமக்கு வந்து சரிவகத்தின் பரப்பளவு 1586 சதுர சென்டிமீட்டர்னு போட்டிருக்கு. இந்த 1586 வந்து எது அப்படின்னா அரை ஹெச் பெருக்கல் ஏ பிளஸ் பி. அரை பெருக்கல் அரை பெருக்கல் 26, உயரம் வந்து 26 கொடுத்துருக்கு. இதில் வந்து ஏ வந்து நமக்கு என்னென்னா ஏ பிளஸ் 84. சரியா, இப்போ வந்து நம்ம இந்த 1000 இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து வெட்டு கொடுக்கலாம். 2 2 13. இப்போ 1586 13 நம்ம என்ன பண்ணணும், வகுத்துடணும். வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 122. ஆக 122 மைனஸ் 84 சீக்குவல் டு 38 சென்டிமீட்டர். இதான் நமக்கு இந்த கணக்குடைய விட. சரியா, அடுத்த கணக்கு பாருங்க. பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டரும் இடைப்பக்கங்கள் அளவு முறையாக 55.6 மற்றும் 34.4 கொண்ட சரிவத்தின் உயரத்தை காங்க. இப்போ நமக்கு வந்து உயரம் கேட்டிருக்கு. இந்த முதல் கணக்கில் நமக்கு உயரம் கேட்ட மாதிரி, இப்போ இந்த கணக்கில் நமக்கு உயரம் கேட்டிருந்த மாதிரி நமக்கு அது கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்க, சரிவகத்தின் பரப்பளவு இப்போ நம்ம பரப்பளவு கொடுத்துருக்கு 1000
எண்பது சதுர சென்டிமீட்டர். அரை பெருக்கல் ஹெச் ஏ ப்ளஸ் பி சிக்கல் டு 1080, சரியா? இப்போ நமக்கு ஹெச் சிக்கல் டு ஹெச் சிக்கல் டு எண்பத்தைந்து புள்ளி ஆறு 34.4 கூட்டிடணும், கூட்டி 90 வந்துடும். இந்த அறை போட்டு வெட்டு கொடுக்கணும். 1080 45 வகுத்து 24, வடை வந்து 24 சென்டிமீட்டர், நமக்கு ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பகுதியில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது. அப்போ இது வந்து நமக்கு உயரமும் 6 சென்டிமீட்டர் கூடுதல்னா 6 இன்னொரு 6 கூட்டி நமக்கு என்ன பண்ணணும், 12 அப்படின்னு போட்டுக்கலாம். எனில் இணைப்புக்கின் அளவில் காணுங்கன்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து உயரமும் பரப்பளவும் கொடுத்துருக்கு, இணைப்புக்கு அளவு நம்ம கேட்டிருக்கு, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் நூற்றி 80 சதுர சென்டிமீட்டர், சரியா? அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, அரை பெருக்கல் ஹெச் ஏ ப்ளஸ் பி சிக்கொண்டு 180. இப்போ வந்து அரை பெருக்கல் ஹெச் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க, பாருங்க. இப்போ சரிவகத்தின் பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர், அரை கயிற்சி வந்து 180, அரை பெருக்கல் 9. ஏன்னா நமக்கு வந்து 9 வந்து கயிற்சி ஏ ப்ளஸ் பி கொடுக்கலை. இப்போ இந்த 9 வந்து நம்ம என்ன பண்ண, 180 வகுத்துடணும். வகுக்கும்போது நமக்கு 40 வரும், 40 வருதா? 20 பெருக்கல் 2 40 வந்து 2x+ வர, அதாவது இது இது இதை சேர்ந்தது அதில் 6 கூட, அப்படிதானே? பாருங்க, 40 - 6 ஒரு அந்த 6 வந்து கூடங்கிறத நம்ம கழிச்சிருவோம். 34 வகுத்தல் 2னா 17, அப்போ ஏ வந்து 17னா அதுலேருந்து 6 கூட்டினா 23 பி. அடுத்து பாருங்கள், ஒரு கதிரொலி மறைப்பான் இருசம்பக்க சரிவக வடிவில் உள்ளது, அதன் இணைப்பக்க அளவுகள் முறை 81 சென்டிமீட்டர் மற்றும் 64 சென்டிமீட்டர், அவன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்பை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபாய் வீதம் என்னாகும்? இது வந்து முதல்ல பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அதுபோல் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2னா மொத்தத்துக்கு எவ்வளவுங்க நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாமா? 145 பெருக்கல் 3 435, 435 பெருக்கல் 2 இதுக்கிட்ட 870. இப்போ வந்து 435 ரூபா வந்திருக்கு, 2 ரூபா ஒரு சதவீதத்து இருக்குன்னா மொத்தம் 870 ரூபா, ஆக விட வந்து ரூபாய் 870. சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஒரு சரிவக வடிவின் சாளரத்தின் இணைப்பகுதியின் அளவுகள் முறை 105 மற்றும் 50 சென்டிமீட்டர், இணைப்பகுதிக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர், அந்த சாளரத்தில் 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 விதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. நம்ம வந்து பரப்பளவு கண்டுக்கலாம். சரிவகத்தின் பரப்பளவு பெருக்கல் 60 105 ப்ளஸ் 50 அரை பெருக்கல் 60 155 ஆக 30 பெருக்கல் 155 4650. இப்போ வந்து ஒரு சதுர மீட்டர் இப்போ வந்து இதை வந்து 100 நம்ம நினச்சிடணும், வகுத்துக்கிடணும். 46.5 இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா, அப்படிதானே? 100 சென்டிமீட்டருக்கு 15 ரூபா அப்படின்னா 46.50க்கு எவ்வளவு அப்படின்னா 46.50 பெருக்கல் 15 சரி கொண்டு 697 ரூபா 50 பைசா.
उयर वो सेन्टीमीटर इनपी अलव मुझे एट सेन्टीमीटर पत् सेन्टीमीटर को सर्वे परप कटे एट प्लस पत् पद पेरकल अंजुद पदनेटी आग पदनेटी तूर तूर रेपत्ज नमक इतना नापत्ज अत पूती नाप इनपल कूद पत् सर्वे उयरम इतने कटे इंबा इतना आगे नूती नाप नम्बर पत्ल वह पदनाल वो पदनाल नम्बर रे आगे नम्बर इतना इवती एट सेन्टीमीटर अत कल और सर्वे इणय पक समेन अदम पक सक सरिया ओके स्टूडेंट नम्बर वीडियो पैर रे मूँ मुड़चाची अत वीडियो संदिकलामा।